ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறு இற்காக ஏகி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். புண்ணியமான ஆடி மாதத்தில் ராமகாதையில் மங்களமான பகுதியாக விளங்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை நாம் பக்தியோடு சிந்திச்சிட்ருக்கிறோம். சீதாதேவியை லங்காபுரி முழுவதும் தேடி அலைந்த ஆஞ்சநேயருக்கு கடைசியாக அசோகவனத்தில் பிராட்டியினுடைய தரிசனம் கிடைச்சது. இந்த அரக்கன் ராவணனுடைய கொடுமை தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள வேணுங்கிற முடிவெடுத்த பிராட்டிக்கு ஆஞ்சநேயரை பார்த்தபோது ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடின மாதிரி ஆஞ்சநேயரும் இந்த திவ்யமங்கல தம்பதிகளுக்கு பல்லாண்டு பாடுறார். வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழி அந்தனர், வாழிய நல்லறம்னு அவருடைய வாழ்த்தொழி கேட்டு பேரானந்தப்பட்டாங்க பிராட்டி. நிறைஞ்ச மனசோட ஆஞ்சநேயா நீ சிரஞ்சீவியாக இருக்கணும்னு வாழ்த்துனாங்க. உலகத்துல 7 சிரஞ்சீவிகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், விபீஷணன், கிருபர், பரசுராமன், அது இந்த வரிசையில ஆஞ்சநேயரும் நித்திய சிரஞ்சீவியாக இருக்கிறார். இப்ப அவர் நினைக்கிறார் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆவலோடு என்னுடைய வருகைக்காக காத்திருப்பாங்க, என்ன செய்தியோடு வருவன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை போய் அவங்க கிட்ட சொல்லணும். அம்மா, நான் பெருமானிடத்துல போய் என்னன்னு சொல்றதுன்னு கேட்கிறார். மகனே ஆஞ்சநேயா, இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன், அதுக்குள்ளே எம்பெருமான் வந்து என்னை அழைச்சிட்டு போகணும். அப்படி ஒருவேளை நடக்கவில்லைன்னு சொன்னா நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன், இது என்னுடைய சுவாமி மீது ஆணைன்னு சொல்றாங்க. அம்மா, நான் இங்கிருந்து போறக்கே ஒரு வாரம் ஆயிடும், அதுக்கப்புறம் வானர சேனைகளை எல்லாம் திரட்டணும், பாலம் கட்டணும், 3000 வெள்ளம் அரக்கர்களையும் அழிக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க தாமதமானா வருத்தப்படாம பொறுக்கணும்னு சொன்னார். இதை கேட்ட பிராட்டி சொன்னாங்க, என்னுடைய சுவாமி மேல ஆணை ஆஞ்சநேயா, கண்டிப்பாக 30 நாட்களுக்கு மேல் இந்த சீதை உயிரோடு இருக்க மாட்டாள். ஒருவேளை தாமதமாகிற மாதிரி இருந்தா இவ்வளவு தூரம் இலங்கைக்கு வர வேண்டாம், கங்கை பக்கத்துல தான் இருக்குது, கங்கையில போய் எனக்கு தவசம் கொடுக்க சொல்லி எம்பிரானை. திங்கள் ஒன்றின் என் செய்தவம் தீர்ந்ததால் இங்கு வந்திலேனில் கங்கை ஆற்றங்கரை அடியேற்கும் தன் செங்கையால் கடன் செய்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஆஞ்சநேயருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. தாயே, நீங்க இப்படி சொல்லலாமான்னு தன் இடுப்பில் இருக்கக்கூடிய அங்க வஸ்திரத்தை எடுத்து 4-3 அடிச்சு தோல்ல போட்டுட்டு, அம்மா நான் உங்களுடைய மகன், என்னுடைய தோல்ல நீங்க ஏறி அமர்ந்துக்குங்க, இப்பவே எம்பெருமானுடைய திருவடிகள்ல போய் நான் உங்களை சேர்க்கிறேன், காலதாமதமே தேவையில்லைன்னார். என்ன ஆஞ்சநேயா, இங்க வந்து அசோகவனத்தில் ஏதாவது பழங்களுக்கான எடுத்து சாப்பிட்டியா, நீ எதனாலமா கேட்கறீங்கன்னார். உனக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்தது? வீரம் இல்லாம கள்ளத்தனமாக எப்படி அந்த அரக்கன் என்னை கவர்ந்து வந்தானோ, அவனுடைய இடத்துல இருக்கக்கூடிய பழத்தை உண்டதனால உனக்கும் அதே புத்தி வந்துருச்சு போல் இருக்குது. இந்த காரியம்ங்கிறது ராமச்சந்திரமூர்த்திக்கு பெருமையை தேடித்தருமா? நீ என்னுடைய மகனாகவே இருந்தாலும் உன்னுடைய தோள்களில் ஏறி வருவது முறையில்லை. அம்மா, இந்த சிறியனை நீங்க மன்னிக்கணும், நான் இந்த நிலத்தையே பேர்த்து கொண்டு போய் எம்பெருமான இடத்துல வச்சிருட்டுமான்னு கேட்கிறார். அது உன்னால ஆகுமான்னு பிராட்டி கேட்டாங்க. அம்மா, நீங்க என்னை ஒரு சின்ன குரங்குன்னு நினைச்சிட்டீங்க, இதோ என்னுடைய விஸ்வரூபத்தை பாருங்கள்னு சொல்லி அண்டகோடிகளையெல்லாம் ஊடுருவி பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுக்கிறார் ஆஞ்சநேயர். பிராட்டிக்கு ஆஞ்சநேயனுடைய முட்டியை கூட பார்க்க முடியல, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, நீ சாதாரண உருவத்துக்கு மாற வேணும்னு கேட்கிறாங்க. தாயினுடைய வார்த்தையை கேட்டு பழைய வடிவத்தில் வந்து நிற்கிறார் ஆஞ்சநேயர். அனுமனே, இந்த அரக்கர்களுடைய பிடியிலிருந்து நான் விடுபட முடியாம இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறையா? உன்னுடைய பிரபுவுக்கு வேண்டுமானால் இந்த அரக்கனை அழிக்கணும்னு சொன்னா இளைய பெருமாளினுடைய துணை, சுக்ரீவனுடைய துணை, அங்கதன் ஆஞ்சநேயன் போன்ற ஏராளமான வானர வீரர்களுடைய துணை வேணும், பாலங்கட்டனும் காண்டீபம் வேணும். ஆனால் எனக்கு யாருனுடைய துணையும் வேண்டியதில்லை, இந்த ராவணனை மட்டுமல்ல, இந்த இலங்கையை மட்டுமல்ல, என்னுடைய சொல்லாலே இந்த உலகத்தையே சுடுவேன். ஏன் தெரியுமா, இத்தனை நாளும் நான் அதை செய்யல, எம்பெருமானனுடைய தூய வில்லுக்கு அது பெருமையாகாதுன்னு அதை விட்டேன். ஒருவேளை நான் அப்படி செய்திருந்தேன்னு சொன்னா ஊராரெல்லாம் என்ன பேசுவாங்க? அரக்கன் பிராட்டியை கவர்ந்துட்டு போனா ராமனாலே அதை மீட்க முடியவில்லை, இவன் கையில் இருக்கிறது கோதண்டமா அல்லது வெறும் தண்டமான்னு கேட்பாங்களா இல்லையா? அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை தீர்த்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லாற்றற்கும் ஆசு என்று வீசினேன்னு பிராட்டி பேசினாங்கன்னு சொன்னான். சீதாதேவி தன்னுடைய இயலா அந்த சிறைவாசத்திலிருந்து வெளியே வர முடியாம இல்ல, எம்பெருமானுடைய புகழுக்கு இழுக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக வைராகியமா இத்தனை நாளும் தவம் செய்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் சிறையிருந்தால் ஏற்றம் பேசக்கூடியது ராமாயணம்னு சொன்னாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல நான் உயிர் வாழ மாட்டேன்னு தற்கொலை செய்து கொள்ள போன பிராட்டி இப்ப இந்த உலகத்தையே நான் வெல்வேன்னு பெரிய காளி மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னா இந்த மன எழுச்சியை ஏற்படுத்தியது ஆஞ்சநேயனுடைய மதிநுட்பம். ஒரு முறை நாம தற்கொலை எண்ணத்துக்கு போயிட்டோம்னா அடுத்தடுத்து அதே மாதிரியான எண்ணங்கள் வரும். அதனால பிராட்டியினுடைய வாக்குனாலேயே நான் இன்னும்
ஒரு மாத காலம் உயிரோடு இருப்பேன்கிற உத்தரவாதத்தை வாங்கினார் ஆஞ்சநேயர். இது போதும் தாயே, நீங்க சொன்ன காலக்கெடுவுக்குள்ள கண்டிப்பாக எம்பெருமான் வந்து உங்களை மீட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி புறப்பட போறார் அனுமனே. என்னுடைய மூன்று அத்தைமார்களுக்கும் இந்த சீதையினுடைய வணக்கங்களை சொல்லு. அதுபோல எம்பெருமான் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாளும் தொடேன்னு சொல்லியிருக்கிறார். அதை நீ நினைவுபடுத்துவியா? இளைய பெருமாள் இடத்துல அவர்தான் வந்து என்னை மீட்க வேணும்னு உங்க அன்னியார் சொன்னாங்கன்னு சொல்லு. இறுதியாக ஆஞ்சநேயா, என்னை பார்த்ததுக்காக எம்பெருமான் இடத்துல நீ அடையாளமாக ஒன்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பார்க்கடலை கடையும் போது மூன்று மணிகள் கிடைச்சது. ஒன்னு கௌஸ்துபமணி, இது பெருமாள் இடத்துல போய் சேர்ந்தது. இன்னொன்னு சிந்தாமணி, இது இந்திரன் இடத்துல போய் சேர்ந்தது. இன்னொன்னு சூடாமணி, இது ஜனகனுடைய மரபில் வந்த முன்னோர்கள் இடத்துல போய் சேர்ந்தது. எங்க அப்பா எனக்கு இந்த தெய்வாம்சம் பொருந்தின சூடாமணியை ஆபரணமாக செய்து போட்டார். இதை எம்பெருமான் இடத்துல கொண்டு போய் காட்டு. அதுபோல எனக்கும் எம்பெருமானுக்கு மட்டும் தெரிந்த பரம ரகசியமான ஒரு செய்தியை சொல்றேன், அதை போய் நீ சொல்லு. நான் ஒரு கிளி வளர்த்திட்டு இருக்கிறேன், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சுவாமி இடத்துல கேட்டபோது கைகேயின்னு பேர் வையின்னு சொன்னார். இது எனக்கும் எம்பெருமானுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் என்பதையெல்லாம் சொல்லி அனுமனை வாழ்த்தி அனுப்புறாங்க பிராட்டி. இப்ப ஆஞ்சநேயர் பார்த்தார், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு அடையாளமாக கனையாளியை கொடுத்து விட்டார், சீதா பிராட்டி ஒரு அடையாளமாக சூடாமணியை கொடுத்து விட்டாங்க. நான் வந்ததுக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா? இந்த இலங்கையை ஒரு கை பார்த்து விட்டு தான் போகணும்னு முடிவு பண்றார். லங்காபுரியில ராவணன் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த அசோகவனம். அதனால தான் பிராட்டியை கொண்டு வந்து இங்கே சிறை வச்சான். இந்த அசோகவனத்தை என்ன செய்யற பாருன்னு சொல்லி விருட்சங்களை எல்லாம் வேரோட புடுங்கி சாய்க்கிறார். அசோகவனமே சோகவனமாக மாறியது. அங்கு இருக்கக்கூடிய அரக்கிகள் அரக்கர்கள் எல்லாம் திசைக்குறுவராக பறக்க விட்டார். காவல் செய்துட்டு இருந்த கிங்கரர்கள் எல்லாம் அனுமனோடு யுத்தத்துக்கு வந்தாங்க, அவங்களையெல்லாம் வதைச்சார். ஜம்புமாலின்னு ஒரு சேனாதிபதி வேக வேகமா வாள் எடுத்துட்டு வந்தான். இந்த குரங்கனுடைய வாளை வெட்டுறோம்னு சொல்லி அவனையும் அடிச்சு துவைச்சார். பதறிப்போன ராவண ஒரு சேனாதிபதி போனா பத்தாதுன்னு பஞ்சசேனாதிபதிகளை அனுப்பிச்சு வச்சான். அவங்களையெல்லாம் ஆஞ்சநேய பிரபு பஞ்சு பஞ்சாக பிச்சு வீசினார். அடுத்து ராவணனுடைய ஆசை மகன் கடைசி பிள்ளை கடைக்குட்டி அச்சயகுமாரனை அனுப்புறான். அந்த அச்சயகுமாரனை காலில் வச்சு தேய்ச்சே அவனுடைய ஜோலியை முடிச்சார் ஆஞ்சநேயர். செய்தி காட்டுத்தீ போல நாடுபுறம் பரவிச்சு. ஒரு சாதாரண குரங்கு வந்து ஏராளமான அரக்கர்களையும் இளவரசரையும் கொன்று விட்டதாமேனு சொல்லி இப்ப இந்திரஜித்துக்கு செய்தி போச்சு. தம்பியை கொன்ற அந்த குரங்கை நான் என்ன செய்யறேன் பாருன்னு வேகமா கோபத்தோட போருக்கு வந்தான். ரொம்ப நேரம் ஆஞ்சநேயருடைய சண்டை போட்டவன் அவங்ககிட்ட ஒரு திவ்யாஸ்திரம் இருக்குது, அந்த பிரம்மாஸ்திரத்தால அனுமனை கட்டினார். ஆஞ்சநேயருக்கு தேவர்கள் கொடுத்த வரம், எந்த திவ்யாஸ்திரத்தாலையும் அவரை கட்ட முடியாது. ஆனாலும் அவர் கட்டுண்டவர் போல நடிச்சிட்டு ராவணனை பார்க்கலாம்னு அரண்மனைக்கு போறார். ராவணன் யாருன்னு பார்த்தா ஒரு குரங்கு. மூவரும் தேவரும் நுழைய முடியாத இந்த இலங்கை நகருக்குள்ள நீ எப்படி வந்தே? உண்மையாலுமே நீ யாருன்னு கேட்டா, இப்ப ஆஞ்சநேயர் சொன்னார், மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மை தாய காலமும் கணக்கும் நீத்த காரணம் கைவில்லேந்தி சூலமும் தீரிசங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளை பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் அந்த எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தூதன் நான்னு சொன்னார் ஆஞ்சநேயர். ஏ குரங்கு, அல்ப மானிடனுக்கு நீ தூதாக வந்தையா? உன்னுடைய குரங்கு குளத்துக்கெல்லாம் ஒரு தலைவன் வாளின்னு ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமான். ஏ ராவணா, நீ எந்த வாளியை கண்டு பயந்து ஓடுனியோ அந்த வாளியையும் அவனுடைய வாளையும் ஜோலியை முடித்தவன் எம்பெருமானார். இப்போது எங்க கிஷ்கிந்தைக்கு அரசன் சுக்ரீவன். ஓ சுக்ரீவனா, என்ன சொல்லி விட்டான்னு கேட்கிறான் ராவண. ஏ அரக்கனே, ஒன்னா நீ தேவியை விடு, இல்லாவிட்டால் உன்னுடைய ஆதியை விடுன்னு சொல்லி விட்டார்னா. கோபம் வந்தது ராவணனுக்கு. இந்த குரங்கை பிடித்து கட்டுங்கள்னு சொன்னான். அங்கிருந்த அமைச்சர்கள் எல்லாம் சொன்னா இந்த குரங்கை இப்போதே கொன்று விடலாம்னா. ஒரே ஒருத்தர் விபீஷண ஆழ்வார் எந்திரிச்சு சொன்னார், அண்ணா தூதரையும் மாதரையும் கொள்ளுவது தர்மமாகாது, அதனால விட்டு விடலாம்னார். அப்படி முடியாதுன்னு சொல்லி குரங்கனுடைய வாளை பிடித்து ஏராளமான துணியை சுற்றி அதுல தீயை வைக்கணும், அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் அறிவு வரும்னு சொல்லி அந்த வாளுக்கு பெரிய அளவில் துணியை சுத்துறாங்க. எல்லா துணியையும் எடுத்து சுத்தியாச்சு, எல்லா கயிறையும் எடுத்து கட்டியாச்சு. இனி அரக்கிகளுடைய தாலி கயிறு மட்டும்தான் இருக்குது. லட்சக்கணக்கான அரக்கர்கள் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சு வாளுக்கு தீ வச்சாங்க. இந்த செய்தி அசோகவனத்தில் இருக்கக்கூடிய பிராட்டிக்கு தெரிஞ்சது. வேதனையோட என்னுடைய குழந்தை ஆஞ்சநேயனுக்கு அக்னி பகவானே நீ சுடக்கூடாதுன்னு வேண்டாங்க. குண்டம் போல எரியுது அக்னி, ஆனா ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் கூட சுடல. இலங்கை நகரம் முழுவதையும் அதை எரிக்கிறார். அப்படி இலங்கை முழுவதையும் அக்னிக்கு இரையாக்கிட்டு அங்கிருந்து பறந்து மகேந்திர மலையை வந்து அடைஞ்சார். காத்துட்டு இருந்த ஜாம்பவான் உள்ளிட்ட வானர வீரர்களுக்கெல்லாம் அனுமனை கண்டதையும் பேரானந்தம். எல்லாம் வேக வேகமாக எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. எட்டு திசைகளிலும் போன படைகள்ல இதுவரைக்கும் இல்லை இல்லைங்கிற செய்தி தான் வந்தது. தென் திசையிலிருந்து ஆஞ்சநேயன் நல்ல செய்தியோட வரணுமேனு எம்பெருமான் கவலையோட காத்துட்டு இருக்கிறார். வந்த அனுமன் எம்பெருமானை வணங்காம அப்படியே திரும்பி எந்த திசையை நோக்கி வந்தாரோ அந்த தென் திசையை நோக்கி இரண்டு கைகளையும் சிறம் மேல வச்சு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறார்.
என்னை கும்பிடாம பின்னாடி திரும்பி யாரையோ கும்பிடுறானே இந்த அனுமன் எம்பெருமானுக்கு கோபமா வரும். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆகா, ஆஞ்சநேயன் என்னுடைய பிராட்டியை கண்டுவிட்டான். அது மட்டுமல்ல, அவள் வணங்கத்தக்க நிலையிலே இருக்கிறாள்ங்கிறது உணர்ந்தார். ஒரு வார்த்தை கூட பேசாம போன காரியம் என்னாச்சுங்கிற செய்தியை சொல்ல முடியும்னா அது ஆஞ்சநேயரால் மட்டும்தான் முடியும். கண்டதும் உண்டு அவள் கற்பு நன்று என கொண்டனன் குறிப்பால் உணரும் கொள்கையான். குறிப்பாலேயே உணர்த்தினார் ஆஞ்சநேயர். இப்பத்தான் எம்பெருமான் இடத்துல சொன்னார், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், ஏ பிரபு, உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பற்ற மண் பெருமருகி என்னும் வாய்மைக்கும் மிதலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றால் என் பெரும் தெய்வமைய இன்னமும் கேண்டி என்பான். ஏ ராமப்பிரபு, நீதான் என்னுடைய தெய்வம். ஆனால் என்னுடைய பெருந்தெய்வம் யார் தெரியுமா? சீதா பிராட்டிதான்னு சொல்றார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் சொன்னதை கேட்டு பேரானந்தப்பட்டான் ராமச்சந்திரமூர்த்தி. பிராட்டி கொடுத்து அனுப்பிய சூடாமணியை பார்த்து கண்ணீர் பெருகியது. ஆனந்தத்தில் அனுமனை கட்டி அணைத்து கொண்டான் எம்பெருமான். இனி காலந்தாழ்த்த நேரம் இல்லைன்னு சொல்லி வானர படைகளோடு எம்பெருமான் இலங்கையை நோக்கி பயணப்படுகிறார். 12 நாட்கள் தொடர் பயணத்துக்கு அப்புறம் எல்லாரும் தென்கடலை வந்து அடையிறாங்க. இதோட சுந்தரகாண்டம்ங்கிறது நிறைவடையுது. இந்த சுந்தரகாண்டத்தில் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய கவலை தீர்ந்தது, சீதாதேவியினுடைய கவலையும் தீர்ந்தது. இந்த சுந்தரகாண்டத்தை பக்தியோடு கேட்ட நமது குறைகளையும் எம்பெருமான் தீர்த்தருள வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு திருநிறைவு செய்வோம். ஸ்ரீராம ராம ராமேதி ராம ராமே மனோரமே சஹஸ்ரநாம சத்துல்யம் ராமநாமம் வரானமே.